பப்ஜிங்கிறது ஒரு சாதாரண கேம் இல்லைங்க, 2 GB கேம். அப்படின்னா பாத்துங்க, அந்த 2 GB கேமைய டவுன்லோட் பண்றதுக்கெல்லாம் நான் 2 நாள் முக்கணுங்கய்யா. ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்டேங்கய்யா, அவ்வளவு நடந்திருக்கு. ஆனா அந்த பெற்றோர்களோட தயவு இல்லாம அந்த 2 GB கேமை ஏத்த முடியுமாங்கய்யா, விளையாட முடியுமா? அதுல ரொம்ப கஷ்டமான கேம் வேறங்கய்யா, சுடணும் சாவணும் சுடணும் சாவணும். அப்படிப்பட்ட கேம் அந்த புள்ள விளையாண்டா என்னங்கய்யா மனசு. ஐயா அதுல இன்னொரு விஷயமும் சொல்றேங்கய்யா, பப்ஜி விளையாடும் போது உள்ள போறப்ப நாலு பேர் விளையாடுங்கய்யா ஒரு டீமுக்கு. ஒருத்தர் தாங்கய்யா தமிழரா இருப்பான், மிச்சம் மூணு பேர் ஹிந்திக்காரனா இருப்பான். அந்த ஹிந்திக்காரனோட விளையாடும் போது அவன் என்னமோ பேசுவான், ஏத்தோ தீன் சார் பையா பையான்னு கத்துவான், கே பையா அப்படின்னு. ஆனா நம்ம தம்பி என்னது தெரியுமா பண்றாப்ல, அவர் பெரியவங்க சின்னவங்க எதுவுமே தெரியாது. பெற்றோர்கள் கவனக்குறைவாளதாங்க இப்படி எல்லாம் குழந்தைங்க வளர்றாங்க. பெற்றோர்களே, அந்த பப்ஜி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பப்ஜி தான். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பப்ஜி. அதால அந்த பப்ஜி விவகாரம் விவகாரத்துல கொஞ்சம் கவனமா பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. அது மாதிரி 2G ஏன்னு சொல்றாப்புல, எதனே 2GB விவகாரத்தை கட் பண்ணீங்கன்னா, அதை ஒரு துண்டிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது மட்டும் இல்லைங்கய்யா, முன்னாடிலாம் இளைஞர்களுக்கு மது மறுவாழ்வு மையம்னு ஒன்று விரிச்சாங்க. ஆனா இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு ஏன் மறுவாழ்வு மையம் வைக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு நான் பயப்படுறேங்கய்யா. அடடா, மறுவாழ்வு மையம் நல்ல ஆலோசனை. அரசாங்கத்துக்கு உடனே, சமூக நலத்துறை அமைச்சகத்துக்கு உடனே பரிந்துரை. அது மட்டும் இல்லைங்கய்யா, குழந்தைகள் கிட்ட இப்ப எல்லா பெற்றோர்களும் நீ ஆங்கில பேசணும் ஆங்கில பேசணும்ங்கறாங்க. அந்த ஆங்கிலத்துல எவ்வளவு குளறுபடி இருக்குங்கறே தெரியுமாய்யா. எங்க அம்மா ஒரு பஸ்ல போயிட்டிருக்கப்ப திடீர்னு சொல்லுவாங்க, அங்க பாத்தியாடா, அவங்கதான் காஞ்சிபுரத்துல இருக்கிற உங்க மாமாவோட தங்கச்சியோட அப்பாவோட மருமகளோட தம்பி அப்படிம்பாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாதுங்கய்யா. புரியல, இப்போ எனக்கு ஒண்ணும் புரியல. அது உண்மைதாங்கய்யா, புரியாதுங்கய்யா. அவ்வளவு சொந்த பந்தத்தையும் தமிழ்ல நம்ம சேர்த்து சேர்த்து வச்சிருந்தோங்கய்யா. ஆனா இப்ப சின்ன குழந்தைங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுனால மம்மி டாடி போய் அத்தையும் மாமாவையும் ஆன்டி அங்கிள் கூப்பிடுவாங்கய்யா. சித்தி பெரியம்மா பெரியப்பா சித்தப்பாலாம் ஆன்டி அங்கிள் கூப்பிடுற நிலைமை வந்துருச்சுங்கய்யா. எல்லாரும் ஒரே பேரை மாத்திட்டாங்களா? ஆமாங்கய்யா, சித்தியும் பெரியமாவியும் ஆன்டின் கூப்பிடுங்கறாங்க, அத்தையும் ஆன்டின் கூப்பிடுங்கறாங்க. அது மட்டும் இல்லங்கய்யா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகளை பத்தி கொஞ்சம் பேசுவீங்கய்யா. ஆதரவற்ற குழந்தைகள் என்னங்கய்யா பண்ணுவாங்க? குழந்தை தொழிலாளர்களா மாற வேண்டிய நிலைமையும் அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாங்கய்யா நடக்குது. ஆனா அப்படிப்பட்ட குழந்தைகள் பாத்தீங்கன்னா தன்னோட வேலை பாக்குற இன்னொரு பையனை தாங்கய்யா போட்டியாளனா எடுத்துக்கிறான். அவன் எவ்வளவு கெட்டது பண்றானோ அதை விட ஒரு படகு மேலப்படணும்னு நினைக்கிறாங்கய்யா. அது மட்டும் இல்லங்கய்யா, ஒரு பையங்கிறவன் கம்ப்யூட்டர் ஒரு விஷயத்தையும் டெவலப் பண்ற மாதிரி தன்னை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்கய்யா. லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்கய்யா, ஆதரவற்ற குழந்தைகளை ஆதரவற்ற பெற்றோர்கள் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆதரவற்ற பெற்றோர்கள் ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னா அந்த பையனுக்கு தெரியுங்கய்யா ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய வழின்னு. கடைசி காலத்துல அவனை ஆதரவற்ற இல்லங்களை சேர்க்க மாட்டேங்கய்யா பெற்றோர்களை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேங்கய்யா. சிறப்பு, மிக சிறப்பு, மகிழ்ச்சி, நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். இன்றைய சூழ்நிலையில் நாம் கவனிக்கப்பட வேண்டியவர் முதியவர்களேங்கிற பேச வந்திருக்கேன். நான் ஒரு ஓவிய ஆசிரியராக இருக்கேன். அனுபவத்தை ஆசிரியரால் சொல்லிக் கொடுக்க முடியாது, பாடம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். என்ன காரணம் தெரியுமா? ஒரு படித்த பையனும் படிக்காத அப்பாவும் காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு ரிசர்ச் சம்பந்தமாக பையனுக்காக உதவிக்காக போகிறாரு அப்பா. போன இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு டெண்டு கொட்டாயை அமைச்சு தங்குறாங்க, இரவு முழுவதும் தங்குறாங்க. விடிஞ்ச உடனே முன்னாடி அப்பா எழுந்திரிச்சிடுறாரு, எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு. உடனே பையனை எழுப்புறாரு, தம்பி எழுந்துடுறா அப்படிங்கிறாரு. எழுந்திரிச்ச பையன், ஏ என்னடா தெரியுதுன்னு கேட்குறாரு. அவன் பையன் சொல்கிறான், அப்பா சந்திரன் தெரியுது, வானம் தெரியுது,
நட்சத்திரம் தேதிங்கிறாங்க. கோபப்பட்ட அப்பா ஓங்கி ஒரு அற விடுறாரு, ஏண்டா நம்ம படுத்து கிடந்த டெண்டு கொட்டாய எவனா கலப்பிட்டு போயிட்டான், அதுவும் உனக்கு தெரியல, இதை போய் நீ தெரியுதுங்கிறியா? அதுதான் என் அனுபவ பாடங்கிறது. இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் அப்பா அம்மா மேலே அப்படி பாசம் வச்சுருக்காங்க, பெற்றோர் மீது பாசம் வை, இந்த தேசத்தின் மீது நேசம் வைன்னு சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி காலையில் அவங்க அம்மா எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்த டிஃபன் பாக்ஸோட பள்ளிக்கூடத்துக்கு வருதுயா? மதிய நேரத்தில் டெஸ்கில் அந்த டிஃபன் பாக்ஸை வைக்கக்குள்ள திடீர்னு ஒரு மாணவன் கீழே தட்டி விட்டுட்டு போயிடுறான். உடனே மாணவி கோவப்படலை, கீழே விழுந்த அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்த சாதத்தில் மண்ணில் ஒட்டுனது போக மீதியை எடுத்து அந்த டப்பாவில் வச்சு மதிய உணவாக சாப்பிடுது. பக்கத்தில் இருக்க மாணவர்கள்லாம் அதை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. இந்த விஷயம் தலைமை ஆசிரியர்கிட்ட போகுது, உடனே அந்த மாணவியை அழைச்சிட்டு வாங்குறாங்க. அழைச்சிட்டு போன பிறகு தலைமை ஆசிரியர் கேட்குறாரு, ஏம்மா உனக்கு நான் வேற உணவு வாங்கி கொடுத்துருப்பேனே, இந்த மண்ணில் விழுந்த சாதத்தை எதுக்கு சாப்பிட்டேன்னு கேட்கக்குள்ள அந்த மாணவி சொன்னது, ஐயா காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருச்சு எங்கள் அம்மா சமையலுக்காக செஞ்சு எனக்கு தலை பின்னி புத்தகமட்டெல்லாம் எடுத்து 8 மணிக்கு என்னை பள்ளிக்கூடம் அனுப்புறதுனால அவங்களோட உழைப்பு அதில் அடங்கியிருக்குன்னு சொன்னது. அடுத்தது எங்கள் அப்பா ஒரு விவசாய கூலி தொழிலாளி, அவர் தினந்தோறும் போய் இரத்த வேர்வை சிந்தி அந்த உழைப்பு நான் வாங்கிட்டு அரிசி அதில் தெரியுதுன்னு சொன்னிச்சு. அடுத்தது இன்னைக்கு தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்குது, வேறு மாநிலத்தில் எதிர்பார்த்து விவசாயிகளோட கண்ணீரில் இந்த நெல்மணி எனக்கு தெரியுதுன்னு சொன்னதுயா? இன்றைய காலத்தில் இது போல தாங்க இருக்கு. அடுத்தது ஒரு புது கவிதை, அதாவது ஒரு முதியவர் கவிதை எழுதுகிறார் ஐயா. சார் ஒரு நிமிஷம், அந்த பொண்ணுக்கு கூட அழகா தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை தட்டி விட்டுட்டு போனா பாருங்க ஒரு பையன், அவனுக்கு தெரியலையோ என்னமோ, எதிர்காலத்துல நெல்லும் கிடையாது அரிசியும் கிடையாது. அப்ப எல்லாம் இப்ப எல்லாம் நீங்க வந்து சுகர் மாத்திரை சாப்பிடுவீங்க, எவ்வளவு சாப்பிடுவீங்க, எவ்வளவு சாப்பிடுவீங்க? அப்ப எல்லாம் உணவே 3 வேளை உணவே இட்லி மாத்திரை. என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? அத்தா எல்லாரையும் பார்த்தா அப்படிதானே இருக்கு, நீரிழிவு நோய் வந்த மாதிரியா இருக்கு எனக்கு பார்த்தா. லோ சுகர்னா சாக்லேட் போட்டுக்கிறோம், அப்பெல்லாம் ஏன்னா தோசைனா தோசை மாத்திரை, அரிசினா 75,000 ரூபாப்பா அரிசி மாத்திரை, எவ்வளோ பதில் இருக்கும், தண்ணி 2,000 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ அந்த தட்டி விட்ட பையனுக்கு இதெல்லாம் தெரியல, அப்போ அதுக்கெல்லாம் காரணம் அவனோட பெற்றவங்க அவனை சரியாக கவனிக்கலாங்கிறது தானையா? அவர் பேச்சு என்னை விட நீ தான் அதிகமாக கவனிச்சிருக்கிறேன். அதாவது இன்னைக்கு தண்ணி பிரச்சனை, இன்னைக்கு புள்ளி உரமாக உன்ன மாதிரியே புள்ளி உரம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்திய பிரதமரே சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் வந்து அதாவது இந்தியாவிலேயே தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாநிலம் முதலிடம் தமிழ்நாட்டுக்கு தான். அதையும் நினைவில் வச்சுன்னு பேசுங்க ஐயா. முதுமை பற்றி ஒரு வயதான முதியவர் எழுதுறாரு, தளர்ந்த தேகம் என் தைரியத்தை கூறு போட்டது, சுருங்கிய கன்னங்கள் சூரியனுக்கு பயந்தது, நாளிகை கடந்த என் கால்கள் நாள்கணக்கில் கடந்தது, அருகில் நின்ற என் அன்பு மனைவி அனாதையாய் தெரிந்தது, ஆட தெரியாத என் தேகம் தள்ளாடியது, கண் கவர்ந்த என் தேகம் பொலிவிழந்தது, கருமையான என் முடி தேங்காய் நார் போலானது, ஆனால் எனக்கு முதுமை என்று தெரியவில்லை. நான் தலையில் சுமந்து சென்ற என் மகன் என்னை முதியோர் இல்லத்தில் தள்ளிவிட்ட பொழுதுதான் நான் வயதான கிழவன் என்று எனக்கு தெரிந்தது. ஐயா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குதுங்க ஐயா, முதியோர்கள் போற்றப்படணும் அன்று சொல்லி நல்ல பிள்ளைகளை நாம் உருவாக்குவதை விட, நல்ல பிள்ளைகளை இந்த எதிர்காலத்தை உருவாக்க விட, நல்ல பிள்ளைகளாக அவரை உருவாக்கி எதிர்காலத்தை சொல்ற முடித்துக் கொள்கிறேன் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, சிறப்பு. இன்றைய சூழலில் கவனிக்கப்படாமல் இருப்பது குழந்தைகள் தான். ஐயா நான் பேச வந்திருக்கேன். முதல்ல குழந்தைங்கிறது எத்தனை வயசுல இருந்து எத்தனை வரை சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுமா, என்னமா ஏமாற்ற சங்கடத்துல உருவாக்குறீங்க நீங்க. பிறந்ததுலேருந்து 10 வயசு வரையும் தான் குழந்தைங்க குழந்தைங்களா இருக்காங்க. ஒரு குழந்தை இந்த சூழலில் எப்படி பிறக்குதுன்னு தெரியுமா? இது எந்த புள்ளி உரத்தில் சொன்னாங்க 10 வயது வரையில தான் குழந்தைங்க அப்படின்ட்டு? நான் இன்டர்நெட்ல பார்த்தேன் சார். ஆரம்பிமா, மேலே போமா. குழந்தைகள் வந்து எப்படி பிறக்குதுன்னு தெரியுமா? அந்த காலத்துலலாம் ஒரு குழந்தை எத்தனை மாதம் எவ்வளோ நேரம் எப்போ பிறக்கணுங்கிறத இயற்கை தான் நிர்ணயம் செஞ்சிச்சு. ஆனால் இப்போ அந்த குழந்தை எப்போ பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த கிரகத்தில் பிறக்கணும்னு ஜோசியர் தாயார் நிறைவு செய்கிறாங்க. இப்படி பிறந்தா அதோட உடல் நிலைமெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தெரியுதா நான் எதனால் சொல்கிறேன்? இந்த சூழ்நிலையில் குழந்தைகள் தான் கவனிக்கப்பட வேண்டியதுன்னு இந்த குழந்தைங்க எப்பாடு
மூணு வயசு வரணும்னு அது பேசுதோ நடக்குதோ சிரிக்குதோ என்ன பண்ணுதோ முதல் வேலையா அதை கொண்டு போய் பிளே ஸ்டோர்ல சேர்த்துறாங்க. எதுக்கு தெரியுமா? தான் புள்ள பிளே ஸ்கூல் போறங்கிறது பெற்றோர்களுக்கு அவ்வளோ பெரிய கெத்து. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த புள்ள காலையில எப்படி கிளம்பும்னு எனக்கு தெரியாதம்மா. மழை மூணு வயசு மழலையர் பள்ளியில கொண்டு போய் சேர்க்கறது கெத்துக்கு தான் சேர்க்கறாங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா கெத்துக்காக சேர்க்கறாங்க. இப்ப வந்து ஒரு பேரண்ட் ஒரு பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேக்குறாங்க உங்க பிள்ளை என்ன பண்ணுது, இப்பதான் இப்ப என் பையன் பிறந்து ரெண்டு வயசு ஆகுது மூணு வயசு ஆகுதுன்னு. மூணு வயசு ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப என்ன பண்ண வைக்கிறான் என் புள்ள பிளே ஸ்டோர் போறான், அங்க இருக்கிற நாலு பேர் கிளம்பணுங்கிற ஒரே காரணத்தினால அந்த பிள்ளைங்களோட தூக்கம் கெடுக்கப்படுது. நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு அழகான ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லிருப்பேன், நீங்களே வைந்துட்டீங்க நான் ஏதோ சொன்னேன்னு. அந்த ஒரு விஷயத்தான் டெய்லியும் பிள்ளைங்க கேக்குதுங்க. இப்படியெல்லாம் பாடாப்பட்டு அந்த பிள்ளைங்க எந்திரிச்சு பாத்ரூம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பத்து நிமிஷம் அம்மா பாப்பாங்க, பதினோரா நிமிஷம் என்ன வரும் தெரியுமா? என்ன, பெட்ல இருந்து எந்திரிச்சு பாத்ரூம்ல தூங்குறியா, அரைச்சி எந்திரிச்சு வெளியில வா அப்படின்னு சொல்லி அதை அனுப்பி அது பாத்ரூம் போகுதோ சாப்பிடுதோ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. கடகடன்னு அது எல்லாத்தையும் கிளப்பி அடுத்த வீட்டு பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளைய கிளப்பி வச்சிருவாங்க. அந்த கிளப்புற அவசரத்துல தான் புள்ள சூளை என்ன இருக்குன்னு கூட பாக்காம ஒரு குழந்தை இறந்து போன விஷயம் யாருக்காச்சும் தெரியுமா? எங்களுக்கு நடந்திருக்கியா? நம்ம எல்லாம் முதல்ல யாரு யார் நம்ம தமிழன் இல்லையா? தமிழன் என்று சொல்லடா, தலைநிமன்றம் இல்லடா அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அது சாதாரண கூற்றா மட்டும்தான் இருக்கு, கொள்கையா கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த காலத்துல பிள்ளைங்க அம்மா அப்பான்னு கூப்பிடுறத விட டாடி மம்மின்னு கூப்பிடுறது தான் அவங்க பெற்றோர்கள் பெருமையா நினைக்கிறாங்க. மம்மிக்கு என்ன உதாரணம்னு என் தங்கச்சி சொன்னான், அதுக்கு என்ன தமிழ் மீனிங்னு. டாடிக்கு என்ன தமிழ் மீனிங்னு யாருக்காச்சும் தெரியுமா? கண்ணாடிக்குள்ள அடைக்கப்பட்ட பூதம்னு அர்த்தம். இந்த காலத்து பெற்றவங்க என்ன ஆசைப்படுறாங்க தெரியுமா? பெத்த பிள்ளைய பேயே பூதமே சவமேனு கூப்பிடுறதாங்க ஆசைப்படுறாங்க. இது என்ன புது தகவல்? ஆமா சார், நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. டாடிங்கிறதுக்கு கண்ணாடிக்குள்ள அடைக்கப்பட்ட பூதோன்னு தான் அர்த்தம். இப்ப சர்ச் பண்ணுங்க பாக்கலாம். சர்ச் பண்ணி பாத்துக்கோங்கப்பா. கம்ப்யூட்டர் ஜி என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் இப்போ. ஏ இல்ல, புது தகவலா இருக்குமா இது? அந்த மம்மிக்கு அது ஒரு தகவல் சொல்லுச்சு, நாங்க ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். நீ டாடிக்கு சொன்ன தகவல் இதுதான் அர்த்தம். கண்ணாடியில் கண்ணாடிக்குள்ள அடைக்கப்பட்ட பூதம், நல்லா பாத்துக்கோங்க. கண்ணாடிக்குள்ள அடைக்கப்பட்ட பூதமா பிசாசா? பூதம் சார். சரி, பூதம் அம்மா. இப்ப உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல தாய்மொழி பறிக்கப்பட்டு பிற மொழி திணிக்கப்படுதுங்க. அதோட கஷ்டத்தை தங்க மீன்கள் படம் பாத்திருக்கீங்களா? அதுல அந்த பிள்ளை பாடம் தெரியுமா? என்ன பாட்டு தெரியுமா அது? என்ன சொன்னாரு அது மூல வளர்ச்சி குறைந்த பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. இறுதியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு விதை எப்படி விதைக்கிறோமோ, அது எந்த இடத்துல விதைக்கிறோமோ பார்த்து விதைச்சாதான் பயிர் நல்லா இருக்கும். விதை விதைத்தவன் வினை எடுப்பான். விதைக்கிற இடத்த நீங்க பார்த்து விதைச்சாலே அது நல்லா வளரும் என்று சொல்லி வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா, சிறப்பு. இன்றைய சமூக சூழலில் கவனிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் யார் என்பதுதான் உரிமை குரல் பேச்சரங்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. குழந்தைகளா, இளைஞர்களா, முதியோர்களா என்பதுதான் வியக்க வைக்கிற வண்ணம். உண்மையிலேயே சொல்லுகிறேன், என்னுடைய 20 ஆண்டுகால இந்த பேச்சரங்கு நிகழ்ச்சியிலே இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளிகளை நான் பார்த்ததே இல்லை. சிறப்பான கருத்துக்கள், அப்படியே கருத்துக்கள் வந்து தெரித்து விழுந்தன. அப்படியே அந்த கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மின்னல் போல அப்படியே மின்னி பிரகாசித்தது. இது குழந்தைகள் பேசுகிற பேச்சா,
இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருமே மழலை என்று நினைத்தேன், ஆனால் கருத்துக்கள் மாறாமல் பேசினார்களே, அது ஒரு விந்தையிலும் விந்தை. ஒவ்வொரு பேச்சாளர்களும் நல் முத்துக்கள். ஒருவேளை திருவாரூர் தமிழ் மணக்கிரமன், தேரோடும் ஒரு மாநகரம், அதனாலே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வருகிறதா என்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. ஒருவேளை அடுத்தடுத்த ஊர்ல போய் பார்க்கும்போதுதான் இவர்களை காட்டிலும் இருப்பார்களா என்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு நிச்சயமாகவே இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு தேர்ந்தெடுத்த கருத்தாளர்கள் மாதிரி, ஒரு முதிர்ச்சி அடைந்த கருத்தாளர்கள் போல மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ஆச்சரியம், ஆனால் உண்மை. குழந்தைகள் என்று பேசியவர்கள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், அதை பாதுகாக்க வேண்டிய முறைகளை பற்றி அழகாக விவரித்து சொன்னார்கள். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல், குழந்தைகள் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள். சமீபத்திலே கூட மடிப்பாக்கத்திலே ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அந்த குழந்தையை காம கொடூரன்கள், பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கொடிய நிகழ்ச்சி, அதை கூட தொலைக்காட்சியிலே பலமுறை ஒளிபரப்பு செய்து அரசினுடைய கவனத்திற்கும் காவல்துறையினுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம், பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிற ஒவ்வொரு கருத்தையும் இங்கே மணிமணியாக எடுத்துரைத்தது, உண்மையிலேயே சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதற்கான தீர்வுக்கான முயற்சிகளையும் இங்கே குறிப்பிட்ட அந்த குழந்தைகள் என்று சொன்னார்களே, அவர்களுக்கு என்னுடைய முதல் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது களையப்பட வேண்டிய முறைகள், இவைகளை பற்றியெல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட நுணுக்கமாக, ஒரு சட்டப்பேரவையிலே பேசுவது போல, ஒரு நாடாளுமன்றத்திலே பேசுவது போல அவ்வளவு அழகாக எடுத்து சொன்னார்கள். நிச்சயமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம், மக்கள் தொலைக்காட்சியிலே வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் அரசும் சமூக நலத்துறையும் பார்த்து கொண்டே இருக்கும். அதில் நல்ல குறிப்புகள் என்று சொன்னால் அது ஆட்சியாளருடைய கவனத்திற்கு செல்லும். ஆக அந்த வகையிலே இது கவனத்திற்கு செல்லும் என்று முழுமையாக நம்புகிறேன். அதே போக இளைஞர்களே, கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இளைஞர்களே என்று பேசியவர்கள் எத்தனை எத்தனை கருத்துக்களை அவர்கள் பேசினார்கள். இளைஞர் சமுதாயம் பாழ்பட்டு நிற்கிறது, இளைஞர் சக்தி இந்தியாவினுடைய மகத்தான வளர்ச்சிக்கு இளைஞர்கள்தான் காரணம் என்கிற உண்மையையும், இன்னும் அவர்கள் கவனிக்கப்பட்டால் இந்த பாரதம், இந்த இளைய பாரதம் இளைஞர்களோடு எழக்கூடிய ஒரு சிறப்பான பாரதமாக அமையும் என்ற அற்புதமான கருத்தை இவர்கள் முன்வைத்தார்கள். உண்மையிலேயே இந்த கருத்துக்கள் ஏற்கப்பட வேண்டிய கருத்துக்கள், சமூகத்திலே இருக்கக்கூடிய பிரதிபலிப்பான கருத்துக்களை அட்டகாசமாக வெளியிட்டார்கள். முதலிலே அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக குழந்தைகளே என்று பேசியவர்களும் சரி, இளைஞர்களே என்று பேசியவர்களும் சரி, ஏற்புடைய கருத்துக்களை பேசினார்கள். ஆனால் சமூகத்தினுடைய உண்மையான நிலவரம் என்ன? கள நிலவரம் சொல்லுவாங்க எப்பவுமே. அந்த கள நிலவரத்திலே 25 விழுக்காடு முதியவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே அன்புக்குரிய கருத்தாளர்கள் பேசுகிற பொழுது 25 விழுக்காடு முதியவர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் கவனிக்கப்படுகிற முறை இந்தியாவிலே சரியில்லை என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் நம்முடைய கூட்டு குடும்ப கட்டுப்பாடு தகர்ந்து போயிருக்கிறது. கூட்டு குடும்பம் இல்லை, கூட்டு வாழ்க்கை இல்லை, அதனாலே தான் இந்த மோசமான நிலை. ஆனால் அது இல்லங்களும் ஆதரவற்றவர் இல்லங்களும் பிச்சைக்காரர்களாகவும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். யாரையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினார்களோ அவர்களே அடித்து விரட்டுகிறார்கள். என் வீட்டிற்குள்ளே நுழையாதே என்று சொல்லுகிறார்கள். வீதியிலே இறக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிற இந்த நிலைமை. ஆகவே இந்த சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது குழந்தைகளை கவனித்துக் கொள்ள இருக்க பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு விழுக்காடு அதிகமாகத்தான் இருக்கிறது. அதே போல இளைஞர்கள், சுய இளைஞர்கள், தங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆதரவற்று இருக்கிறார்களே, எல்லாவற்றையும் இழந்து, பொன்னையும் பொருளையும் சொத்துக்களையும் இழந்து
நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை வளர்த்து ஆளாக்கிவிட்டு அவர்களாலே இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறார்களே அந்த முதியோர்கள், அவர்களுக்கு எச்சரிக்கை பாடமாக இருக்க இந்த ஒரு நிகழ்ச்சி உதவும் என்று நான் கருதுகிறேன். பல உதாரணங்களை நான் பார்த்திருக்கிறேன். மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும், பொறியியல் படிப்பு படிக்க வேண்டும், மருத்துவ மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இழந்து கடன்பட்டு, அந்த கடனுக்காக ஒட்டுமொத்தமாக இழந்து சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் கூட முதியோர்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த கடினமான ஒரு சுமையிலே ஒரு சிறிதளவு பாரத்தை கூட உறவுகள், பிள்ளைகள், மகள்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத துர்பாக்கியமான நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து விட்டு வீரத்தை களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று சொல்வார்களே, அதை போல ஒட்டுமொத்தமாக அனைத்தையுமே இழந்து விட்டு இன்றைக்கு முதியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக வாடி இருக்கக்கூடிய அவர்கள் வீதியிலே கிடக்கிறார்களே, இனிமேல் அந்த அவல நிலை கூடாது. ஆகவே பிள்ளைகளும் இன்றைக்கு பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும், அரசும் தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து அவர்களை மேல் தூக்கி விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதே வகையிலே இன்றைக்கு இந்த இன்றைய சூழலில் கவனிக்கப்பட வேண்டியவர்கள், வெகுவாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் முதியோர்களே என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.